ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய தாவூத் ஸ்டைல் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையான ரெசிபியும் கூட, அதே சமயத்தில் ரொம்ப சுவையான ரெசிபியும் கூட. ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க இதே மெத்தடில் செஞ்சுத்தாங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சாறு வத்தல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிடலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்குன்னு. இப்போ அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததான் நான் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட நம்ம அரைச்ச அந்த மசாலாவும் முதல்ல சேர்த்துக்கிடுவோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வத்தல் சேர்த்துருக்கிறதுனால காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாமே இந்த கறி பீசஸில் நல்லா பட்டு ஊறி வந்தாதான் அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ராய் விட்டதுக்கப்புறமா அப்படியே அரை மணி நேரம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து பார்த்துக்கிடலாம். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் பட்டர் சேர்த்துக்கிடலாம். பட்டருக்கு பதிலாக எண்ணெயோடு சேர்க்கலாம். ஆனால் பட்டரில் இதை செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த பட்டரில் செய்யும் போச்சில் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா மாய்ஸ்ட்ரைசிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கே அப்படி ஒரு ஷைனிங்காக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வரவும் அடுத்த சைடில் சிக்கன் பீசஸ் எல்லாம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம இதை பொறிச்சு எடுக்கவுமே பாதி காலி ஆயிரும். ஏன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இப்போவே சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அந்த பட்டரில் எல்லா சிக்கன் பீசஸும் படுறது மாதிரி நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் ரெண்டு பச்சை மிளகாவும் நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒன்று சேர்த்து நல்லா இதை கிண்டி விட்டுக்கிடலாம். அரை கிலோவுக்கு ஒரு தக்காளி பழமே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம இப்போ அதை அப்படி ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அந்த தக்காளி பழம் நல்லா குழைவாக வந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போமே வாசம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் சேர்த்ததே நம்மளுக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இதில் எந்த ஒரு திரி திரியாக இருக்கிறது எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன்னு. அந்த தயிரில் வேகம் போச்சுல சிக்கன் பீசஸ் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நல்லா கையை வச்சு கசக்கி விட்டு, ஒருவேளை கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தலையை நம்ம பொடிசாக நறுக்கி அதோட தூவி விட்டு இறக்கிக்கிடலாம். மனம் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும். இது சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே எளிமையாகவும் செஞ்சிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப சுவையாகவும் செய்யலாம். ஒரு பக்காவான டிஷ்ஷனை இதை சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.